மை கிச்சனில் பரபரப்பு சமைச்சிட்ருக்கேன். இனிய சகோதரிகள், அம்மக்கள், பாட்டிகள், புது சகச்சிற்கு அணிஞ்சிருக்கேன். சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வித் பிங்கி தமிழ். நம்ம சேனலில் நிறைய செக்மெண்ட் போயிட்டுருக்கு, இது குக் வித் பிங்கி. ஆனால் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ இந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நான் எடுக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா 11:12 ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக ஒரு 3-4 days உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ நான் பேக் டு நார்மல் ஆகிட்டேன். ஸோ நான் இப்போ ரொம்பவே பிஸ்க் ஆகிட்டேன். ஆனால் 3-4 நாள் கேப் விட்டதுனால எந்த வீடியோவுமே எடுக்காதனால இன்றைக்கி என்ன வீடியோ போடுறதுனே தெரில. இருந்தாலும் சரி, நேற்று லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நாளைக்கு வீடியோ போடணுமேனு சொல்லிவிட்டு அன்றைக்கி உடம்பு சரியில்லை. அது அன்றைக்கி சின்ன பசங்க சும்மா ஒரு விலாக் எடுத்தாங்க, சரி அதை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட்லாம் பண்ணுறதுக்காக சும்மா எடிட் இல்லை, அது அப்படியே பிட்டு பிட்டாக இருந்தது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிமோரா எப்பவும் போல் வேலையை கட்டிடுச்சு. ஸோ கிராக் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அன்சீன் ஃபுட்டேஜின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆற்றுக்கெலாம் நிறைய போகிறோம்ல, ஸோ அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்தா அதையும் கிராக் ஆக்கிடுச்சு. அட்டை போகடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். சரி இன்னைக்கு காலையில் பன்னீர் ரெசிபி எடுக்கலான்னு நினச்சிட்டு தான் நான் அப்படி வந்து விட்டுட்டேன். பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் காலையில் ஸோ அதை வீட்டுக்காரர் போயிட்டார் எழுந்திரிச்சு. ஸோ அவங்க 10:00 to 11:00 நம்ம தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணலான்னா ஒரு டிஸ்டர்பன்ஸாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு வழியாக இப்போ நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். அப்புறம் 2 நாள் லைவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வாய்ஸே இருந்திருக்காது. நான் தான் சத்தமாக பேசலையோ அப்படின்னு நினச்சேன். நான் நேற்று வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், அந்த வ்ளாக் இருக்குல்ல அதில் கூட என்னோடய வாய்ஸ் நல்லா கேட்குது. ஆக்சுவலாக அது வந்து மைக் போடாமல் பிள்ளைங்க எடுத்தாங்க. நான் அதில் கூட மெதுவாக தான் பேசினேன், அதை விட சத்தமாக தான் பேசினேன் லைவில். ஆனாலும் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், நான் வந்து போயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பேட்ரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேட்ரி வந்து லூஸாக இருந்திருக்கு, அது தெரியாமல் நான் பாட்டுக்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ நேற்று லைவில் தான் பார்த்தேன். ஏன்னா நேற்று லைவ்லாம் நான் நார்மலாக எப்பயும் பேன் கத்துற மாதிரி தான் கத்திகிட்டு இருந்தேன். அப்படியே இவ்வளோ சவுண்டு எப்படிதான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஓ இதில் வந்துட்டு பேட்ரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேட்ரி லூஸாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி எதுக்கும் பேட்ரியை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் தான் பேட்ரி மாற்றணும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பன்னீர் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி நான் நிறைய ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்து தான் தம்பிக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் போய் ஐயோ சாரி மூண்டால் அதே இதுன்னு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சேட்டை பிடிச்சவங்க. ஸோ அவனும் அதையே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி இனி நம்ம வந்து வீட்டில் நிறையா ஸ்நாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் இனி 2 வாரத்துக்கு வரப்போகுது. அதுவும் வீடியோஸ்லாம் அட்டி தூள் லெவலில் வரப்போகுது. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது விதவிதமான வித்தியாசமான இதெல்லாம் மைண்டுக்கு வந்துச்சு. ஸோ நாங்கள் வேட்டி சாரி அப்படின்னு சும்மா கலக்கலாம்னு நினச்சிருக்கோம். நல்லாயிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ சாரி, மேல் வீட்டுக்காரவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க இப்படி தான் போவாங்க, அதனால் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி பேசுகிறேன். சரி ஓகே. ஸோ அதனால் நான் அதுக்கு இப்போவே வீடியோ எடுக்கணும்ல, இல்லைன்னா திணறிடுவோம்ல. ஸோ இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பன்னீர் பண்ணிவிட்டு அந்த பன்னீர்லேருந்தே ஒரு ஸ்வீட் ரெசிபி பன்னீர் மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இன்றைக்கி 2 ரெசிபி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ முதல்ல போயிட்டு சட்டுன்னு பன்னீர் பண்ணிடலாம். இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 hours ஆகும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நைட்டுக்கு எதாவது வேணும், ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை வீட்டில் யாரும் இல்லை, கடைக்கு போக முடியாது, இல்லை கடையெல்லாம் பூட்டியிருக்கு, அது மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் வீட்டில் பால் இருந்தால் சட்டுன்னு உடனே பன்னீர் பண்ணிவிட்டு நைட்டுக்கு ஒரு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா ஏதாவது பண்ணிடுங்க. செம்ம சூப்பரான அசத்தலான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ ஓகே வாங்க, இனி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பன்னீர் நம்ம பசும்பால்லையும் பண்ணலாம், அதை விட ஃபுல் க்ரீம் மில்க்லேயே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீர் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குறது நிறைய
கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பன்னீரை நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மூணு நாள் நாலு நாளில் யூஸ் பண்ணிடுவீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கூட கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா காஞ்சி போயிடும். ஸோ பன்னீர் ரொம்பவே நல்லது. அந்த பன்னீரை வந்து வடிகட்டினதுக்கப்புறம் இருக்கிற அந்த தண்ணி ரொம்பவே சத்தானது. அதை வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இனி வாங்க நான் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பன்னீரில் என்ன சத்து இருக்குது சத்து இல்லை அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. ஸோ இன்றைக்கி பன்னீர் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. இது ஆக்சுவலாக நான் உடம்பு சரியில்லாமல் ஆச்சுல, அதுக்கும் முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டேன். பட் என்னால் எடிட் பண்ணி போட முடியல, பயங்கர ஹெட்டேக்காக இருந்துச்சுன்னு சொன்னால எடிட்டிங் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் எடிட் பண்ணி போடல. ஸோ அதை நான் நாளைக்கு போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடையிலிருந்து நெய், வெண்ணெய், அப்புறம் பால்கோவா, அதிலிருந்தும் பன்னீரும் எடுக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது நான் நாளைக்கு சொல்கிறேன். சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், என் பையன் பண்ணுற வேலை தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் டைம்லாம் ஆனதுனால நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடல, சும்மா அப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியோடு நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இனி அடுத்த வாரம் பேக் டு நார்மல் ஆயிடலாம். சரி ஓகே வாங்க, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக நான் காடை பிரியாணிக்காக ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன். ஸோ அந்த பாட்டில் பாட்டோட ப்ரோமோ போடுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் இன்னும் நாங்கள் அந்த பாட்டை எடிட் பண்ணலை, உடம்பு சரியில்லாததுனால. ஸோ இனிமேல் தான் பண்ண போகிறேன். சரி வாங்க நம்ம சட்டுன்னு போய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். ஆரோக்கியம் பால் தான் எடுத்திருக்கேன், ஃபுல் க்ரீம் மில்க் இது. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சட்டி காய விட்டுட்டேன். ஸோ பாலை ஊற்றிடலாம். ஸோ ஹாஃப் லிட்டர் மில்க் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ பால் வந்து பொங்கி கொதிக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வேறு ஒரு வேலை பார்க்கணும். லெமன் வேணும் இதுக்கு. ஸோ லெமனை கட் பண்ணி உள்ளே உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜூஸ் எடுத்து வச்சிடலாம். லெமன் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை, ஒருவேளை லெமன் இல்லை வீட்டில் வினிகர் இருக்குன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லெமன் தான் நல்லது வினிகரை விட. ஸோ வினிகர் என்ன பண்ணுமோ அது லெமனும் பண்ணும். ஸோ இப்போ பால் பொங்க போகுது. பால் வந்து பொங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். வினிகராக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் அது வந்து தெரிஞ்சிரும். நம்ம இப்போ வந்து திரைய வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பன்னீர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஸ்வீட்க்கு வந்து சாஃப்ட் பன்னீர் தான் வேணும். ஸோ சாஃப்ட் பன்னீர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம இப்போது வெயிட் வைப்போம், அதை வந்து அப்படியே கட்டி தொங்க விடணும். நான் அதை செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா லெமனையும் வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டா தண்ணி தனியாக அந்த பால் தனியாக எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தண்ணி தனியாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாலாக இருந்தது எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வடிகட்ட போகிறோம். ஸோ கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த வடிகட்டுற தண்ணி அந்த தண்ணி வந்து ரொம்ப சத்தான தண்ணி. ஸோ அதனால் அதை கலெக்ட் பண்ணுறக்கா ஒரு பாத்திரமும் மேலே ஒரு வடிதட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் வந்து ஒரு துணி, நல்ல காட்டன் துணி, வெள்ளை துணி. ஸோ இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த கீழே இருக்கிற அந்த தண்ணியை வந்து நம்ம குழம்புக்கு ஏதாவது சில ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து நிறைய சத்து இருக்கும். ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து வெறும் பச்சை தண்ணி வந்து சேர்க்குறேன். எதுக்குன்னா அந்த வினிகர் இல்லை லெமனோட அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்காக. வேறு நல்லா நம்ம அலசினோன்னா அது வந்து போயிடும். அப்புறம் வந்து நமக்கு சூட்டோட புளியவும் நம்மளால் முடியாது. ஸோ இந்த மாதிரி அலசும்போது அந்த சூடெல்லாம் எல்லாமே போயிடும். ஸோ நம்ம அதை வந்து புளியணும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை புளிஞ்சிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு அதுலேருந்து தண்ணியை வெளியே எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. நல்லா புளிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படியே வைக்க போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தண்ணியை புளியறதுக்காக தான். நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ இந்த டைம்லேயே நம்ம வந்து அந்த ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கிறணும், அப்புறம் வந்து வராது.
ஓகே, இப்போ வந்து நம்ம ஷேப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சிடலாம், இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கூட வைக்கலாம். நான் இன்னைக்கு கல் வச்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து இந்த டைம்குள்ளே அது வந்து நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உதுத்திங்கனாலும் வேஸ்ட், அது நம்ம பண்ணுற டிஷ்ஷை பொறுத்து. பட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை கட்டி ஆக்கணும், இல்லை இந்த ஷேப் பண்ணால் அந்த ஷேப் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இனி இதை கட் பண்ணி நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம துணி இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது வந்து ப்ராப்பராக பண்ணணுனாலும் பண்ணலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எப்படியாவது இருக்கட்டும் அப்படின்னு கொச்ச கொச்சான்னு இருக்குது பார்க்க, அப்படி தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ அதை வெட்டும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு, அந்த நடுவில் தான் சூப்பராக இருக்கு. கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே சும்மா சூப்பரான பன்னீர் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்களும் வீட்டில் செஞ்சு ஜாலியாக சாப்பிடுங்க. இதை வச்சு நம்ம என்ன ரெசிபி வேணாலும் பண்ணலாம். என்ன ரெசிபி வேணும்னாலும் பன்னீரை வச்சு என்ன ரெசிபி வேணாலும் பண்ணலாம். எல்லா ரெசிபியும்லாம் பண்ண முடியாது. சரி, ஓகே, டாடா.